Hi friends, welcome back to the புதுமை தேடல் channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு தால் எப்படி செய்யறதுன்னா இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா என்னோட சின்ன மம்மியார் மீனாத்த தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 50 கிராம் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாசி பருப்பை வந்து நம்ம தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாம். இது கூட வந்து மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்ந்து விசில் தான் விட போகிறோம். இது கூட 3 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மசாலா அண்ட் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காய் ஃபுல்லாக அந்த முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கங்காட்டி சீக்கிரம் வந்து கெட்டி ஆயிரும். இதோட இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் மரவள்ளி கிழங்கு கிடச்சா தண்ணி பாருங்கள், நான் அந்த காய் முங்குற அளவு ஊற்றியிருக்கேன். ஏன்னா பருப்பு போடும்போது அது கெட்டியாகி வரும். நான் இப்போ தான் கேஸ் பற்ற வைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம எல்லா பொருளுமே வந்து அப்படியே தான் ஆட் பண்ணோம். இப்போ விசில் வந்து 2 விசில் வச்சு இறக்குனா போதும். நீங்கள் விசில் அதிகமாக இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சா உடையணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இதை சும்மா நீங்கள் கரண்டி வச்சே லைட்டாக மசிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து சால்ட் ஆட் பண்ணோம்னா இது வந்து இவ்வளோ தூரம் வெந்து வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வெந்து வர இதுக்கு. இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் ஊற்றி தாளிங்க, ஆயில் வேண்டாம். தேங்காய் தான் வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடுதலாகவே 1/3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடையே சீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். சீரகம் நல்லா பொறிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 மட்டும்தான் தாளிப்புக்கு. வேணுன்னா உங்களுக்கு வரமிளகா வேணால் ஒன்று வந்து கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பை வந்து நம்ம தாலில் வந்து கொட்டிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு முடிஞ்சிடும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா சூப்பராக இருக்குது இந்த தால். பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.